இன்றைக்கு நீங்களுக்காகவே தரப்பெறும் பொக்கிஷங்களை தரப்போறாங்க. இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை இடத்துல ஆண்டவருடைய கிருபையினாலே உருளியம் செய்தேன். நான் தங்கியிருந்த அந்த அறைக்கு பக்கத்திலே அழகான காட்சி, இந்த கடலுக்குள்ளே கத்தர் வந்து பிரஷர் வச்சிருக்காங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் இந்த கடலுக்கு கீழே பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் செபுரோன் என்று சொல்லப்படுகிற அந்த கோத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது உபாகமம் 33 அதிகாரம் 19 வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள். ஆண்டவருடைய பிரியமான ஒரு நேரத்தை உழுது அதுல வயல்ல வர விளைச்சலை எடுத்து சாப்பிடுறது எப்படி இருக்கு, கடலுக்குள்ள போய் மீன தூண்டில அல்லது அந்த வலைய போட்டு மீன் எடுக்கிறது எப்படி இருக்கு, உள்ள எல்லாமே மறந்துருக்கு, அதற்காக உழைக்க வேண்டியதில்லை, அதை போய் எடுத்துட்டு வந்தா போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக சில மறைவான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். மணலுக்கு கீழே என்ன இருக்குது, மணலுக்கு கீழே வைரங்களும் இருக்கிறது, மணலுக்கு கீழே ஆயில் இருக்குது. அதுவே இந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுடைய புத்திரங்கள் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறதால் நமக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தரப்போறார். There are some treasures which are hidden from you and God wants to let you know that he is going to give you the treasures from the sea, the treasures that are in the darkness. ஆண்டவர் மறைப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தரப்போகிறார். I believe it is time for God to reveal his grace upon your life. Whatever you see, he is going to bring it alive. And he is going to bless you. And very indirectly, he is going to give you the abundance of the seas and the treasures of the sand. God bless you. Have a wonderful day. Amen.